கங்கை கொண்ட சோழன் பாகம் மூன்று அத்தியாயம் பதினாறு ஆயிரம் கல் தொலைவு நடந்தும் குதிரையிலும் வந்த வீரர்கள் கடும் போருக்கு பின் மாற்றான் தேசத்தில் காவல் காத்தபடி அடுத்த போருக்கு தயார் செய்தபடி இருக்கையில் வெவ்வேறு விதமான மனோநிலைமையில்தான் இருப்பார்கள் படையில் ஒரு பெரும் பகுதி ஒட்டதேசம் எனப்படும் கலிங்கத்தில் நுழைந்து வெற்றி கொண்டு அதன் அரசன் அடிபணிய மிகவும் ஓய்வாக பல்வேறு இடங்களில் தங்கிக் கொண்டது வீடு விட்டு வந்த படை வீரர்களின் மனோ நிலைமைகள் வெவ்வேறு விதமாக இருந்தன அடுத்த போருக்கு நான் இருப்பேனா என்று தெரியவில்லை அநேகமாக ஏதோ ஒரு நதிக்கரையில் நான் அடைந்து விடுவேன் என்று ஒரு வீரன் சொல்ல என்ன திடீரென்று என மற்றொருவன் கேட்டான் நேற்று கனவு அப்படித்தான் வந்தது நெஞ்சுக்குள் கத்தி சொருகுவது போல இந்த போரை விட அடுத்த போர் இன்னும் மோசமாக இருக்கும் அந்த போரில் கங்கை யாதவ் இருக்கிறான் ரணசூரன் இருக்கிறான் ஒட்ட தேசத்தை விட லாடம் மிக கொடுமையான மக்களை கொண்டது மிகவும் மலைப்பாங்கான இடத்தை உடையது எனவே போர் புரிகின்ற மக்களும் கடினம் போர் புரிகின்ற இடமும் கடினம் அவர்கள் நம்முடைய போர் முறையை முற்றிலும் புரிந்து கொண்டு எப்படி தாக்குவோம் எங்கிருந்து தாக்குவோம் என்பதெல்லாம் தெளிவாக இந்நிறம் அறிந்து வைத்திருப்பார்கள் இந்திரதத்தனின் தோல்வி கூட நம்முடைய அதிர்ஷ்டம்தான் என்பது என்னுடைய எண்ணம் அவன் இன்னும் இரண்டு நாள் தாக்கு பிடித்திருந்தால் நாம் சோர்வடைந்திருப்போம் நாம் சோர்வடைந்து தெரிந்திருந்ததால் அவன் இன்னும் உற்சாகமாக தாக்கியிருப்பான் நாம் அலையலையாக வந்ததை பார்த்து பயந்து விட்டான் இப்படி எளிதாக வெற்றி அடுத்த போரில் கிடைக்காது அந்த போரில் நான் இறந்து போனால் என் நெற்றியில் விபூதி பூசி என் காதில் பஞ்சாட்சரம் ஓது இளம் வீரனிடம் பயதான வீரன் சொன்னான் என்னமோ நீ இறந்து விடுவது போலவும் நான் இளமையாக இருப்பதால் பிழைத்து விடுவது போலவும் அல்லவா பேசுகிறாய் மரணத்தில் இளமை ஏது முதுமை ஏது எப்பொழுது எவருக்கு நேரம் வருகிறதோ அப்பொழுது போய்க் கொண்டிருக்க வேண்டியதுதான் எனக்கும் கனவுகள் சரியாக இல்லை பெரிய படிகளில் ஏறிக்கொண்டு போகிறேன் அது கைலாயமா சொர்க்கமா என்று தெரியவில்லை விசாரிக்கிறேன் இரண்டும் ஒன்றுதானே என்று பதில் சொல்கிறார்கள் என்று ஒரு இளம் வீரன் சொல்ல மற்றவர்களெல்லாம் வாய்விட்டு சிரித்தார்கள் இது மோசமான கனவுதான் என்று ஒரு கிழவன் சொல்ல அந்த இளைஞனின் முகம் இருந்தது ஏன் பயப்படுகிறாய் வாழ விரும்புகிறாயா ஒன்றும் கடினமில்லை இப்பொழுதே மெல்ல படையின் பின்பக்கம் போய்விடு படை நகர நகர காலில் முள் குத்திவிட்டது என்று ஏதேனும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு முல்லை பிடுங்கிக் கொண்டிரு படைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் மறுபடியும் சேர சொன்னால் ஓடிப்போய் சேர்ந்து கொள் அப்படியே மறுபடியும் பின்னடைந்து விடு கிட்டத்தட்ட படையின் கடைசி பகுதிக்கு போ நிச்சயமாக அங்கு போர் வாசனை கூட இருக்காது அதாவது அம்மாதிரி இடங்களுக்கு போனால் சோழ படையில் சாகா கிடைத்துவிடும் என்று சொல்கிறீர்களா என்று சொன்னவனை எதிர்த்து இன்னொரு மத்திமமானவன் கேட்டான் ஏன் அது ஒரு பத்திரமான இடம் அல்லவா இல்லை நேற்று இரவு நம் வீரன் ஒருவன் இறந்து போனான் எப்படி தெரியுமா இங்கிருந்து தோற்று ஓடி ரகசியமாக குழுக்கள் அமைத்து அவ்வப்போது உள்ளே வந்து அம்பு எரிகிறார்கள் இரவு நேரம் உள்ளே வந்து தட்டி எழுப்பி வெட்டி கொள்கிறார்கள் மறுபடியும் காணாமல் போகிறார்கள் அந்த மாதிரி குழுக்கள் காடுகளில் இருக்கின்றன அவர்களை தேடி வீரர்கள் போயிருக்கிறார்கள் என்றாலும் அந்த மாதிரியான தாக்குதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும் கோட்டை உப்பரிகை மேல் நின்று காவல் காத்து கொண்டிருப்பவரை நோக்கி ஆறு அம்புகள் வந்தன ஐந்து அம்புகள் தைத்தன அத்தனையும் மிகச்சரியாக மிக வேகமாக விடப்பட்ட அம்புகள் பிடுங்கி எறிவதற்குள் இறந்து போனான் தாக்கியவர்கள் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை கைதும் செய்ய முடியவில்லை அவன் ருசித்து சாப்பிடுகிறவன் ஒரு இலை நிறைய கோழி மாமிசம் வைத்திருந்தான் பாதிதான் சாப்பிட்டிருந்தான் மீதி மாமிசம் அப்படியே இருந்தது அகழிகளில் உள்ள முதலைகளுக்கு போட்டுவிட்டேன் எல்லோரும் இது கேட்டு மௌனமாக இருந்தார்கள் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று எல்லோர் மனமும் சொல்லிக் கொண்டிருந்தது நீங்கள் எல்லோரும் இப்படி அழுது கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு தெரு திரும்பி அதற்கு அடுத்த தெரு போய் பாருங்கள் வழி முழுவதும் கொண்டாட்டம் பெண்டிற்கூட்டம் தீப்பந்தத்தில் நடந்தமாடுகிறார்கள் அங்கு ஒரே ஆறாவாரம் அவர்கள் மரணத்தைக் கண்டு பயப்படுவதே இல்லை அடே சும்மா இருடா சொன்னவனை இன்னொருவன் அதட்டினான் அதுவும் மரணத்தின் இன்னொரு முகம்தான் செத்து போய்விடுவோம் சகலமும் அனுபவித்து விடுவோம் என்று மது கோப்பையையும் பெண்டிற்கூட்டமுமாக அலைகிறார்கள் சரி சரி அழவும் கூடாது ஆடவும் கூடாது ஒரு போர் வீரன் என்னதான் செய்ய வேண்டும் என்றான் இன்னொருவன் ஆகா இந்த கேள்வியை என்னிடம் கேட்டதை விட அறையின் ராஜராஜனிடம் கேட்டிருக்க வேண்டுமே அறையின் ராஜராஜனும் அருண்மொழிப்பட்டனும் போர் வீரர்கள்தானே அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன என்று எப்பொழுதாவது யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்திருக்கிறீர்களா போ இரண்டு பேர் கிளம்பி அரையன் ராஜராஜன் என்ன செய்கிறார் அருண்மொழி என்ன செய்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு நாளை சபைக்கு வாருங்கள் அது பற்றி பேசுவோம் என்று ஒரு கிழவன் சொல்ல அந்த சபை அமைதியாயிற்று தண்டநாயக்கர் அரையன் ராஜராஜரா அவர் கோவிலுக்கு போயிருக்கிறாரே என்று செய்தி வந்தது சோழ வீரர்கள் திகைத்தார்கள் அடடா ஒரு ஊரில் வெற்றி பெற்றால் அந்த ஊரில் உள்ள கோவில்களுக்கு போவதை விட்டுவிட்டு ஆட்டமும் பாட்டமும் ஐயோ என்று அழுகையும் அபத்தம்தானே அரையன் ராஜராஜர் கெட்டிக்காரர் கோவிலுக்கு போகிறார் அங்கே போய் அடுத்த வெற்றிக்காக வேண்டிக்கொள்வார் என்று நினைத்தார்கள் அவசரமாக கோவிலுக்கு போக சொன்னார்கள் கோவிலில் ஒட்ட தேசத்து கல் தச்சர் கூட்டம் அதிகமாக இருந்தது ஒரு வயதான கல்தச்சரை போய் பார்த்து சோழ தேசத்து உபதளபதி கேட்டான் ஐயா எதற்கு கல்தச்சர்கள் இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறீர்கள் கோவில் போகிறீர்களா அல்லது தங்கம் வெய்யப் போகிறீர்களா ஒரு எழவும் இல்லை கோவிலை இடிக்கப் போகிறார்கள் அந்த சிற்பி வெறுப்புடன் சொன்னான் யார் யாரது கோவிலை இடிப்பது சோழர்கள் உங்கள் ஆட்கள் என்று பதிலுக்கு அவன் சீறினான் என்னது சோழ தேசமா கோவிலை இடிப்பதா ஒரு காலம் செய்யாதே வைணவ கோவிலோ சிவன் கோவிலோ பௌத்த கோவிலோ தீண்டவே தீண்டாதே மாளிகையை இடிக்கும் கோட்டையை துவம்சம் செய்யும் ஆனால் கோவிலை இடித்ததாக சரித்திரமே இல்லையே என்ன இது என்று வியந்தபோது உள்ளே தூக்கு தூக்கு என்று சத்தம் கேட்டது கட்டை வைத்து கயிறு கட்டி மேலே இழுத்து ஒரு காளி சிலையை அரையன் ராஜராஜன் பார்க்க அப்படியே கொண்டு வந்து வெளியே வைத்தார்கள் காளி மிக அழகாக இருந்தாள் எட்டு கைகளில் எட்டு விதமான ஆயுதங்கள் இருந்தன கோவிலில் உள்ள அந்தனர் யாரோ நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அழும் சத்தம் கேட்டது அப்படியே துணி சுற்றுங்கள் துணியின் மீது வைக்கோல் பிரி சுற்றுங்கள் வைக்கோல் பிரியின் மீது மறுபடியும் துணி சுற்றுங்கள் இதை ஆடாது அசையாது கனத்த துணியில் தூளி போல செய்து அதை மூங்கிலில் சொருகி அப்படியே இரண்டு யானைகளுக்கு நடுவே எடுத்து வாருங்கள் இது வண்டியின் மீதோ பூபியின் மீதோ படக்கூடாது என் நேரமும் உயரவே இருக்க வேண்டும் என்று அரையன் ராஜராஜன் உறக்க கட்டளையிட அந்த அழகிய சிலியின் மீது துணிகள் போர்த்தப்பட்டன பல்வேறு வீடுகளில் இருந்து துணிகள் வாங்கப்பட்டன தங்கள் அருமையான காளி தன்னுடைய போர்வையை போர்த்தி கொண்டு அற்புதமாக போகட்டும் என்று விடைபெறுவது போல துணிகளை கொடுத்தார்கள் துணி சுற்றப்பட்டன துணிகள் மீது வைக்கோல் பிரி கயிறாக திரிக்கப்பட்டு சுற்றப்பட்டது அதன் மீது மறுபடியும் துணி சுற்றப்பட்டது மூன்று மூங்கில்களுக்கு நடுவே தூளி கட்டி அவளை அழகாக கீழே இறக்கி எடுத்து போனார்கள் யானையின் மீது ஏற்றினார்கள் இம்மாதிரி பல சிலைகள் வேண்டும் அரையன் ராஜராஜன் கட்டளையிட்டார் அங்குள்ள சிற்பிகள் சரி என்று தலையசைத்தார்கள் இது உலகமாக கொள்ளை என்று சோழ வீரர்களுக்கு தோன்றியது பண்டாரங்களை கொள்ளையடிக்காமல் சாமி சிலைகளை கொள்ளையடிக்கிறீர்களே ஏன் என்று அரையன் ராஜராஜனின் தளபதியை கேட்க பண்டாரங்களை கொள்ளையடித்தாகிவிட்டது மீதம் என்ன இருக்கிறது என்று பார்த்தபொழுது இம்மாதிரி அழகிய சிலைகள் இருக்கின்றன இவைகளை ராஜேந்திர சோழருக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று அரையன் ராஜராஜன் ஏற்பாடு செய்திருக்கிறார் இம்மாதிரியான சிலைகளை பார்த்தால் ராஜேந்திர சோழர் பரவசம் அடைவார் அதையும் தவிர அதையும் தவிர வேறு என்ன என்று அந்த வீரன் கேட்க உனக்கு எதற்கு சொல்வது போ அந்த தளபதி உபதளபதியை விரட்டினான் சொல்லுங்களேன் என்ன குறை வந்துவிடப் போகிறது உங்கள் வீரத்திற்கு முன்னால் யார் கேள்வி கேட்டுவிட போகிறார்கள் அதையும் தவிர என்று உபதளபதி எடுத்து கொடுத்தான் அங்கே ஜெயங்கொண்டத்தில் கொண்டத்தில் நித்த வினோத பெருந்தச்ச ரவி என்று ஒருவன் இருக்கிறான் பார்த்திருக்கிறாயா இல்லை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவன் மறவர்களை மதிப்பதே இல்லை தான் தெய்வ காரியம் செய்வது போலவும் தனக்கு எல்லாம் தெரிந்தது போலவும் தான் சிற்ப தொழில் செய்ய மட்டுமே வந்தவனில்லை இல்லை என்பது போலவும் அரசால பிறந்தவன் போலவும் நடந்து கொள்கிறான் மரவர்களை வேலைக்காரர்களைப் போல நினைக்கிறான் வெறும் வாளும் உடம்பில் மாமிசமும் இருந்து கொள்ளையடித்து வருகிறீர்கள் என்ன கொள்ளையடித்து வருகிறீர்கள் என்றாவது தெரியுமா என்று இழிவாக பேசுகிறான் அவன் வழிகாட்டலின் பேரில் அரையன் ராஜராஜன் ராஜேந்திரருக்கு பிடித்தமான விஷயங்கள் என்று பலதும் செய்து கொண்டிருக்கிறார் அதில் ஒன்று கோவில் சிலைகள் மிக அற்புதமான கோவில் சிலைகளை தேர்ந்தெடுத்து அவைகளை அப்படியே பெயர்த்து எடுத்துக்கொண்டு நம்முடைய ஊருக்கு கொண்டு போவதாக எண்ணம் நம் ஊரில்தான் ரவி இருக்கிறானே அந்த ரவிக்கு காண்பிக்க வேண்டுமடா எதற்கு உனக்கு மட்டும்தான் கல்லில் பொம்மை செதுக்க முடியுமா உன்னை விட கொம்பன்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பலர் இந்த சிலைக்கு ஈடாக உன்னுடைய சிலை ஈடாகுமா என்றெல்லாம் கேலி செய்வதற்கும் அதைவிட இது அற்புதம் என்று வியப்பதற்கும் அவன் தலையில் தட்டி வைப்பதற்கும் இம்மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது தேவைதானா அடே இதை யார் சொல்வது யாருக்கு சொல்வது அரையன் ராஜராஜன் தீர்மானித்து விட்டார் ரவியின் தலையில் அரைக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிறார் நீ பார்த்து கொண்டிரு இம்மாதிரி எத்தனை சிலைகள் வேண்டும் இதெல்லாம் என்னடா கணக்கு கண்ணில் பட்டதை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான் இதை மூலி இல்லாமல் எடுத்துவிட்டீர்களா அதற்குத்தான் நேரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் பல இடங்களில் இருப்பதாக சொல்கிறார்கள் அவைகளை எடுத்து வர உத்தரவிட வேண்டும் அரையன் ராஜராஜன் பார்ப்பதற்கு முன்பு நகர்ந்து போய்விடு நீ யார் எங்கிருந்து வந்தாய் என்று கேள்வி கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது சொல்ல முடியுமே என்ன சொல்வாய் அரையன் ராஜராஜன் அவர்கள் மிகப்பெரிய கலை பித்தர் அவர் சோழ கலையில் ஆர்வம் உள்ளவர் சிற்ப கலையில் விருப்பமுடையவர் அவர் நல்ல சிலைகளை பார்த்தவுடன் அவை சோழ தேசத்திற்கு வரவேண்டும் என்ற விருப்பத்தோடு எடுத்து போகிறார் சோழ தேசத்து சிற்பிகளுக்கு பரிசளிப்பதற்காக அவைகளை கவர்ந்து வருகிறார் இந்த யுத்தத்தின் நோக்கமே நல்ல கலைகளை சோழ தேசத்திற்கு கொண்டு வருவதுதான் அடப்பாவி சோழ தேசம் உருப்படாமல் போவதற்கு இந்த கிற்குத்தனம்தான் காரணம் ஒருவர் காலை ஒருவர் வாரி சோழ தேசத்தின் வளர்ச்சியை நாம் பெரிதுபடுத்தி பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இங்குள்ள அரசியலமைப்பைப் பார் எல்லாம் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு அந்தனர்கள் அரசாட்சி செய்கிறார்கள் சவுக்கால் விளாறுகிறார்கள் கோல் எடுத்து சண்டை போடுகிறார்கள் கத்தி எடுத்து வெட்டி வீழ்த்துகிறார்கள் அழகாக படையெடுத்து வருகிறார்கள் இவர்களை விட மிகவும் துணிச்சலும் தெளிவும் தைரியமும் உடையவர்களெல்லாம் தட்சிணாடத்தில் உள்ளவர்கள் ரணசூரன் அங்குதான் இருக்கிறான் தட்சிணலாடத்து அரசர்களும் உத்திரலாடத்து அரசர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு மேலே சாளுக்கிய தளபதியான கங்கை யாதவ் தலைமையில் ஒன்று திரண்டு போருக்கு வர தயாராகுகிறார்கள் என்ன நாம் போக வேண்டாம் அவர்கள் விடுவிக்கப் போகிறார்கள் யாரை இந்த ஒட்டதேசத்தை ஒட்டதேசமும் அவர்களுக்கு தாயாதியாம் உத்திரலாடமும் தட்சிணாடமும் ஒட்டதேசத்தில் உரிமை கொண்டாட போகிறார்களாம் ஒட்டதேசத்து அந்தனர்களின் ஆட்சியால் தான் அது கவிழ்ந்து விட்டதாம் மறவர்கள் இருந்திருந்தால் வெட்டியிருக்க மாட்டார்களாம் எனவே அந்தனர்களை விலக்கி ஒட்டதேசத்தில் மறுபடியும் மரவர்களின் சாம்ராஜ்யத்தை பரவ வைக்க உத்தரலாடத்திலிருந்தும் லாடத்திலிருந்தும் ரணசூரன் பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கிறான் நாம் இங்கு சிலைகளை நோண்டிக் கொண்டிருக்கிறோமே வருவதற்கு நேரமாகும் அதுவரை என்ன செய்வது இப்படி ஏதாவது அனுப்பி கொண்டிருக்க வேண்டியதுதான் தளபதி நகர உபதளபதி பின்வாங்க அவர்கள் மெல்ல நகர்ந்து வேறு இடத்திற்கு போனார்கள் ஏன் வருவதற்கு நேரமாகும் என்ன மிருதுவான நடையில் வந்தாலும் ஆறு நாள் நடையில் வந்துவிடலாமே ஏன் நேரமாகும் தெரியவில்லையே என்றார்கள் ஒரு ஒட்டதேசத்து அந்தணனை பிடித்து எத்தனை நேரத்தில் வரலாம் என்று கேட்டார்கள் ஆறு நாட்களில் வந்துவிடலாம் ஆனால் ஆறு நாட்களில் வரமாட்டார்கள் என்றார் அந்த அந்தனர் ஏன் வர முடியாது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்